நீங்க எதிர்காலத்துல என்ன செய்ய போறேன் என்ன ஆக போறேன் இப்ப உலகத்துல எல்லாம் இப்படி நடக்குது என்னென்னமோ நடக்குது ලෝකෙ ඔක්කොම මේ වගේ දේවල් සිද්ධ වෙනවා මගේ අනාගතේ මොකද්ද වෙන්න යන්නේ මම මොකද්ද කරන්න යන්නේ කියලා ඔබ මේම තිබෙන්න පුළුවන් කෙල්වියෝඩ இருக்கலாம் ඔබ මේ වගේ පේලිකාව සමග සිටින්න පුළුවන් දේවනුඩිය වார்த்தையை தியானியுங்கள் முதலாவது ඔබ ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේගේ වචනේ වෙනේ කරන්න දේවනුඩිය වார்த்தை புதிய நோக்கங்களையும் புதிய எண்ணங்களையும் உங்களுக்குள் உருவாக்கும் දෙවියන් වහන්සේගේ වචනය අලුත් සිටිවිලි අලුත් දේවල් ඔබගේ ජීවිතය ඇති කරයි புதிய எதிர்காலத்தை உருவாக்கும் ඔබට අලුත් අනාගතයක් ඇති කරයි புதிய நம்பிக்கையை உருவாக்கும் ஆமென் අලුත් බලාපොරොත්තුවක් ඔබට ඇති කරයි அதனால தான் சொன்னா ம ஐ இந்த வார்த்தையை தியானிக்கிற மனுஷனுக்கு ஒரு நாள் பொருளாதார தொய்வு வர முடியாது பாருங்க ஆர்த்திக வெட்டியாம வரவே முடியாது ஏன்னு சொன்னா இந்த வார்த்தை எல்லாவற்றிலும் செழிப்பை கொண்டு வரக்கூடிய வார்த்தை சிலரோட வியாபாரம் தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்கலாம் சமாரக்காயக சமாராயக வியாபார வத்துரணத்துவ வீலில அத்திவென்ன புழுவ ஆனால் ஜீவ வார்த்தை என்ற இந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை நம்மிடத்தில் இருப்பதனால் நம்ம ஜீவனை தீயத்து வச்சனே அப்பத்துள்ள திபினவா நாம் விழுந்து போய் இருக்கிற வியாபாரம் கூட எந்திரிச்சு நிக்கும் ஆமென் வெட்டி வெட்டி திபினாவ வியாபாரன் வத்தாரி இதா இயல ஸ்தானேட எனவா ஏன் எந்திரிச்சு நிக்கும் ஐ நக்கிட சிட்டின்னே இது ஜீவ வார்த்தை ஏ கேன்னே மே வச்சனேட ஜீவனே திபின ஜீவ வார்த்தை என்றால் மேக ஜீவனே வச்சனே கியான்னே ஜீவன் இல்லாத இடத்தில் கிரியை செய்ய கூடியது ஆமென் ஜீவனே நதி தனட கிரியா கரண புலவானு வச்சனே புதிய நோக்கங்களை உருவாக்க கூடியது அலுத் சிதிவிலி அலுத் தேவால் அதிகரண புலவான் புதிய திட்டங்களை உருவாக்க கூடியது அலுத் சலஸ்மன் அதிகரண புலவான் செத்து போய் இருக்கத கூட உயிர் பிச்சிரது ஆமென் மெர்லா திபென்னாவ் தேபாவா ப ஜீவனே அதிகரண புலவான் அதனால தான் நாங்க சொல்றோம் இது ஜீவ வார்த்தைன்னு ஆமென் ஏனிசதம அப்ப கேன்னு மே வச்சனேட ஜீவன வச்சனே கியா நீங்க மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கேள்விக்குறி எப்படி நாங்க வாழ போறோம் அத செனகட போ பிரச்சனார்த்தத்தை திபின அப்ப கோமது ஜீவத்தை என்னன்னு இன்னைக்கு இதுலயும் பெரிய வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா சில கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு கேள்வி சமார கித்துனுவான்றது மேக பிரச்சனையா என்னன்னா கையில பல கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு அப்படியே வறுமையில ரோட்ல இருக்க மாதிரி தெரியுது நமக்கு அதே கோட்டிகான முதல் தியாகன உன் திலிந்து பாறை சிட்டகன இன்னும் வகை பாருங்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும் கித்துனுவான அப்பி மே வச்சனை மினைக்கிறான் எல்லா ஐஸ்வர்யங்களும் இந்த வேதத்தினோடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சியலு தானியான் சியலு ஆசீர்வாதியான் மே சுத்த வச்சனை கரண கொடுங்க அப்படி தீ தீ தியானிக்கின்ற மனிதன் அதை சுதந்திரத்துக் கொள்வான் மேக மினைக்கிறன மனுஷ ஏக புக்தி தினுவா உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் அவன் ஜெயித்து வாழ்வான் ஆமென் லோகே கோய் தரம் பிரச்சனை திபென்ன புலுவான் நமுத் ஓ ஜெயகிராயக ஜீவத்தை ஒன்று சாமுவேல் 17வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் எக்க சாமுவேல் 10வது பரிச்சேதி ஒப்பு பல்னோ எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கதை சியலு தினடம தண்ணாவு கதாவா கோலியாத் கதை கோலியாத்கே கதாவ கோலியாத் பாருங்க ஒவ்வொரு நாளும் காலையில வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அப்படியே பயமுறுத்திட்டு போய்கிட்டே இருக்கான் கோலியாத் அமதாம பலுவத் எலியட் ஆவில இஸ்ரேல் ஜனங்க உன் பயகாசல ஓமையானவா இவங்களும் பாருங்க பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மெகலத் முகத்த கரண பயம் எங்கிலே இன்னோ பாருங்க ஜீவனுள்ள தேவன் அவரோடு அவர்களோடு இருந்தார் ஏகேன ஓன் சமக ஜீவமான தேவனான சிட்டியா ஆனா இவங்க பயந்து போய் ஒளிஞ்சிருக்காங்க நமத் உன் பயம் சங்க வீசிட்டனோ யாரோட ஒளிஞ்சிருக்காங்க என்ன வித்தியாசமா இருக்கு எல்லாமே மே முகத்துக்கும் புது ஜீவனுள்ள தேவன் நம்மளோட இருக்கிறாரு ஏகேன ஜீவமான தேவன் சபசமக ரொம்ப பெருசா தெரியறான் இந்த கோலியாத் மே கோலியாத் லுகூட பேனவா ஆனா ரொம்ப சிம்பிளா அவனை முடிச்சிடலாமே நம்ம பொடி சிம்பிள் வேடே மோ இவரகரன போட்டு தள்ளிரோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டான் மோவ நதிக்கரலா தாமு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு ஓ ஏம தீர்ணி அரகன கல்லோட போறான் பாருங்க ஓ கல் அரங்கன நான் யோசிக்கிறது உண்டு இவன் சீப்பா நினைச்சிட்டான் ஏகேன ஏ தரான் ஒவ்வொரு நிக்கங்க மே சுலுகோட சித்துவா நான் சொல்றேன் மாமுக்கியாண்ணா சிலர் சொல்றாங்க சமாரக்காய் கீனா எனக்கு தான் உலகத்திலேயே பெரிய பிரச்சனை இருக்கு மட தமா லோக்கியமே தீவன் லுக்கூம பிரச்சனை தீபம் பரவாயில்ல வச்சுக்கோங்க ஏக்கோ உப தியாகண்ண அந்த பெரிய பிரச்சனைய ஏ லுக்கூ பிரச்சனைய ஒரு சின்ன ஒரு வார்த்தையின் மூலம் இல்லாத ஒழிக்க முடியும் புடி வச்சனே நதிக்கர கண்ட போல அதுதான் இந்த கர்த்தரோட வார்த்தை ஏகதம நுவான்ஸ்கே வாச்சனே தாவீது பாருங்க வெறும் அஞ்சு கல்ல எடுத்துட்டு போறான் தாவீத் முகத்த பலன்ன கால் பா கரகன யானவ ஒரே அடி தான் ஆல் அவுட் எக்கம கலைய கேவே ஓ வெத்தனே ஒன் தி ஸ்பாட் அவன் ஆலே அவுட் ஏன்னு சொன்னா இவனோட கல்லுக்கு கல்லு அளவுக்கு கூட அவனுக்கு சக்தி கிடையாது ஏகேன தாவீத் காவ திபுனாவ் கலையட திபுனாவ் சக்தியவாத் ஏ கோலியட்ட திபுனேனே உங்களை துன்பப்படுத்துறது எது உங்களை துன்பப்படுத்துறது எது
உங்க வேதனையோட பாத்கறே முகாத உங்களை துன்பப்படுத்துறது உப வேதனையோட பாத்கறே முகாத அது எதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏக முனதியாக்குவா பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஏக லோகத்தி பெண்ணா லுகும பிரச்சனையா குணத்தாரு அப்பட பிரச்சனை கர்த்தருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள் ஒப உன்வான்ஸ்க்கு வச்சனே கதாகற அதற்கு நேராக பேசுங்கள் ஏகட்ட கெலிம கதாகறன்னு அந்த வார்த்தையின் மூலமாக விடுதலை உடனடியாக கிடைக்கும் ஆமென் வச்சனே கர்ண கொடுங்கனே நிதாச செனிகம லபினோ இந்த வார்த்தை வந்து சாதாரணமானது கிடையாது மே வச்சனே சாமானிய உதயக் நீ எல்லா இடத்துக்கும் பயணம் செய்யக்கூடியது ஏகனே சியலு தனட அதுல்வேயது வச்சனே எந்த மனுஷனுக்காவது நுழைய முடியுமா தாயின் கருவுக்குள்ள ஒரு வார்த்தையின் மூலமா காட்டாரி மனுஷ்யக்கிட்ட ரிங்கண்ட புலவன் வச்சனே துளி மௌகி கர்ப்பாசய துளிட முடியும் முடியும் புழுவான் இயேசு கிறிஸ்து போனாரு பாருங்க அதுக்குள்ள எந்த ஒரு மனிதனாலையும் போக முடியாது அவர் வார்த்தையாகி அந்த கருவுக்குள் செல்கிறார் நீங்க சொல்லலாம் இது சாதாரணங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உப கேன பூல மேக சாமானி பாதாளத்துக்கு போயிட்டு திரும்ப வர முடியுமா பாத்தாள எடுக்கல நமத்தை என்ன புழுவாங்க அந்த வார்த்தை பாருங்க பாதாளத்துக்கு போயிட்டு ஜெயித்து திரும்ப வந்துச்சு ஆமென் ஏ வச்சனே முக்காத கரே பாத்தாள எடுக்கல நவத்தை ஜெயக்ரான லபலா உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்து இந்த வார்த்தை தரும் முதல் பகுதியிலே எபிரேயர் புத்தகம் 4:12 வாசித்தேன் எல்லா விதத்திலும் பயணம் செய்யக்கூடியது எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடியது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அதற்குள் சென்று ஜெயத்தை கொண்டு வருவது நிரப்புவது அதை விட முக்கியம் நாம் இருதயத்தில் நிறைத்த வார்த்தையை நாம் வாயின் மூலம் பேச வேண்டும் அப்பே சித்தே பிரவுனாவ் வாச்சனே அப்பே முகேம் பிரகாசகரண்டோனி அதனால தான் தாவீது 112 அதிகரண்ணாவ் புலுவாங் வாதாவரணம் நதியினோ சில சூழ்நிலைகள் வருகிறது சமார வாதாவரணம் நதியினோ சில பிரச்சனைகள் வருகிறது சமார பிரச்சன நதியினோ சில கேள்விகள் வருகிறது சமார பிரச்சன நதியினோ இது எல்லாவற்றிலிருந்தும் நாம் தப்பிக்கொள்வதற்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்துள்ளேன் மெசியால் நெம்மம் பேர்ல சிட்டின்ட ஒபவான்ஸ்கி வாச்சனே மாகே சித்துதுள்ள இது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியம் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள் இருக்க வேண்டும் சில சமயங்கள்ல வந்து உங்களை சோதிக்கிறதுக்கு எதையாவது வந்து சொல்ற நேரத்துல இந்த வார்த்தையை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் பிரகாசகரன் இதை பேசுவது மிகவும் முக்கியம் உபமே வாச்சனை பிரகாசகரன் நாம் இதை பேச வேண்டும் அப்பே மிக பிரகாசகரன் பாருங்க நம்ம வந்து தியானிக்கிறது மாத்திரம் கிடையாது தியானித்த வார்த்தையை இருதயத்தில் வைக்கிறது மாத்திரம் கிடையாது இருதயத்தில் வைத்த வார்த்தையை நாம் பேச வேண்டும் அப்பே வாச்சனை மெனேக்கரண மதி மெனேக்கரண வாச்சனை சித்தத்துல தபுவத் மதி அப்பே சித்தத்துல தபுவாவு வாச்சனை பிரகாசகரன் நாம் அப்படி பேசுகிற பொழுது இரண்டு விதமான வல்லமைகள் செயல்படுகிறது அப்பே ஏம பிரகாசகரணுகள பல தெகுணிக்கும் பாலிய கிரியாத்மிக்கணும் நாம் கர்த்தர் பக்கம் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோமா இருந்தா அப்பே சுவாமின்வான்சை பத்தசிட்டு உன்வான்சுக்கு வச்சினே அப்பே கதா கரணும் பரலோகத்தின் வல்லமை செயல்படும் சுவார்கே பாலிய கிரியாத்மிக்கணும் இல்லாட்டி பிசாசுக்கு ஏற்ற மாதிரி எதையாவது பேசணும்னு சொன்னா நத்தினா யக்ஷயாட்ட எக்கங்க வேணும் வச்சினே அப்பே கதா கரணும் பாதாளத்தின் வல்லமை வேலை செய்யும் ஏக்கேனே பாதாளே பாலே